குறிவைத்து வட்டிக்கு பணம் கொடுப்பதாக நடித்து பாலியல் ரீதியில் அத்துமீறி பணம் பறிக்க முயன்றவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த சித்தோடு அருகே கணவரை இழந்த பெண் ஒருவர் தனது உறவினரின் வீட்டின் அருகே விசைத்தறி கூடத்தில் பணியாற்றி வந்துள்ளார். கொரோனா ஊரடங்கால் வேலையின்றி தவித்த அப்பெண்ணிடம் குமார் என்ற பெயரில் நபர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பைனான்ஸ் நிறுவனம் நடத்தி வருவதாகவும் பெண்களுக்கு வட்டிக்கு பல லட்சங்கள் தர தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் அப்பெண்ணிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறலில் ஈடுபட முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறைக்கு ரகசிய தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் அந்த நபரை மடக்கி பிடித்த காவலர்கள் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் பெயர் செல்வன் என்பதும் ஏழை பெண்களை ஆசை வார்த்தை கூறி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி நகை பணத்தை பறித்து வந்ததை வாடிக்கையாக கொண்டதும் தெரியவந்துள்ளது. கடந்த 2010 கவுந்தப்பாடி காவல் நிலையத்தில் இதே புகாரில் கைதானதும் சித்தோடு காவல் நிலையத்தில் வழக்கிருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ள காவலர்கள் செல்வனை கைது செய்து கோபி சிறையில் அடைத்தனர். நாங்க பைனான்ஸ் சொல்றோம், பணம் வேணா வாங்கிக்கோங்கன்னு சொன்னா அவன் நம்பர் நாங்க வாங்கினதுக்கு அப்புறம் தெரிஞ்சது அவன் மோசடி கும்பல்னு. அதுக்கப்புறம் அவனோட நம்பரை வச்சு நான் போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஒரு வாரமா என்கொயரி பண்ணி அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே பெண்கள் வந்து தனியாக இருந்தால் யாரும் ஏமாந்துடாதீங்க. ரொம்ப அசிங்கமாக பேசினோம், அந்த ரெக்கார்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு எல்லாமே ஸ்டேஷனில் கொடுத்துட்டேன். பணம் 3 லட்ச ரூபா தரனாரு, எலெக்ஷனில் வந்த பணம்னாரு, பிளாக் மணின்னு சொன்னார். மதுரையில் இதயம் அறக்கட்டளை மூலம் குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை தேடி தனிப்படை காவல்துறையினர் சென்னைக்கு விரைந்துள்ளனர். மதுரை இதயம் அறக்கட்டளையில் 2 பச்சிளம் குழந்தைகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்த வழக்கில் இதுவரை 9 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அறக்கட்டளை நிர்வாகிகளில் ஒருவரான கலைவாணி, 2 இடைத்தரகர்கள், குழந்தையை விலைக்கு வாங்கிய தம்பதி என 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான சிவக்குமார் மற்றும் மாதாஷா ஆகியோர் சென்னையில் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சிவக்குமார் மற்றும் மாதாஷா ஆகியோரின் செல்போன் எண்கள் சென்னை பூந்தமல்லி அருகே நேற்று பயன்படுத்தப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் 2 தனிப்படை காவலர்கள் சென்னைக்கு விரைந்துள்ளனர். மேலும் அந்த அறக்கட்டளையின் காப்பகத்தில் இதுவரை 50 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் உடல்களை அறக்கட்டளை நிர்வாகமே அடக்கம் செய்ததால் அதில் ஏதேனும் முறைகேடு நடைபெற்றுள்ளதா என்பது குறித்தும் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 35,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 20 ரூபாய் அதிகரித்து 4,465 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 73 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 200 ரூபாய் குறைந்து 73,900 ரூபாயாக உள்ளது. சிவகங்கையில் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்கள் கட்டி வந்த கட்டிடங்களை அறநிலையத்துறையினர் இடித்து அகற்றினர். சிவகங்கையில் மேலூர் செல்லும் சாலையில் விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 9.58 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரனின் மகன் மற்றும் ஆதரவாளர்கள் ஆக்கிரமித்து திருமண மண்டபம், வணிக வளாகம் உள்ளிட்டவற்றை கட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து இந்த பணிகளை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சீல் வைத்தனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்பாளர்கள் கட்டிடங்களை தாங்களாகவே இடிக்க கடந்த 30ஆம் தேதி வரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கெடு விதித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து கட்டிடங்களை 3 JCP இயந்திரங்கள் மூலம் அறநிலையத்துறை அதிகாரிகள் இன்று இடித்து தள்ளினர். அருகே தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு முன்பு தவறான ஊசி செலுத்தப்பட்டதால் பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் அருங்குளத்தை சேர்ந்த சரவணன் என்பவரின் மனைவி பாக்யலட்சுமிக்கு 6 மாதங்களாக வயிற்றில் நீர்க்கட்டி பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இதற்கு பரமக்குடி நகர்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய நேற்று இரவு ஏற்பாடு செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு முன்பு பாக்யலட்சுமிக்கு செவிலியர் செலுத்திய ஊசியால் 5 நிமிடத்தில் பாக்யலட்சுமி உயிரிழந்தார். இதனால் பாக்யலட்சுமியின் கணவர் சரவணன் அளித்த புகாரின் அடிப்படையில் மருத்துவர் செல்வா மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சாயந்தரம் ஆபரேஷன் கூட்டிட்டு வந்தா கூட்டிட்டு அட்மிட் பண்ணாங்க. கடைசியில வந்து நைட்டு தான் அட்மிட் பண்ண, கடைசியில 9 மணிக்கு தான் நான் நல்லா எல்லார்ட்டையும் பேசினா என் பிள்ளாட்டி கரெக்டா 10:10 வந்து ஊசி போட்டதோட அதோட சரி 5 இருந்ததே ஆச்சு, ஊசி போட்டு 5 இருந்ததே ஆச்சு, பக்கத்துல நான் இருந்தேன்.
அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டனில் நடுக்கடலில் படகு ஒன்றை திமிங்கலம் துரத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. கடற்கரையிலிருந்து படகு ஒன்றில் புறப்பட்ட குழுவினர் ஆழ்கடலில் சில மணி நேரம் படகை நிறுத்தி வைத்திருந்தனர். அப்போது அந்த வழியாக திமிங்கலம் ஒன்று அதிவேகத்தில் வந்து கொண்டிருந்தது. அதனை கண்டதும் படகு அங்கிருந்து புறப்பட்டது. ஆனால் அந்த திமிங்கலம் படகை விடாமல் துரத்தி சென்றது. படகுக்கு இணையாக நீந்தி சென்ற அந்த திமிங்கலம் சிறிது நேரத்திற்கு பிறகு கடலுக்குள் சென்றது. இதனை படகில் இருந்தவர்கள் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர். பிரிட்டிஷ் இளவரசி டயானாவின் 60வது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக லண்டன் அரண்மனை தோட்டத்தில் அவருக்கு சிலை திறக்கப்பட்டுள்ளது. இளவரசர்கள் வில்லியம்ஸ் மற்றும் ஹாரி ஆகியோர் சிலையை திறந்து வைத்தனர். பிரிட்டிஷ் இளவரசி டயானா கார் விபத்தில் 23 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்தார். தனது தாய் மீது கொண்ட பாசத்தால் அவருக்கு சிலை வடிவமைக்க நினைத்த இளவரசர்கள் இரு குழந்தைகளுடன் இளவரசி டயானா நிற்பது போன்ற சிலையை தங்களது அரண்மனை தோட்டத்தில் நிறுவி அதனை திறந்து வைத்தனர். அரிய பறவை இனங்கள் 7 மலைகள்